இன்னைக்கு தமிழ் சினிமாவையே ஒரு உழுக்கு உழுக்கியிருக்கிற படங்கள்னா அது ரெண்டு படங்களை சொல்லலாம். ஒன்று நம்ம மாரி சிவாஜி இயக்கத்தில் வாழை அப்படிங்கிற படம், இன்னொன்று கூழாங்கல் படத்தை இயக்கிய வினோத் ராஜ் இயக்கத்தில் நம்ம சூரி நடிப்பில் சிவகார்த்தியன் தயாரிப்பில் உருவாகியிருக்கிற கொட்டுக்காளி அப்படிங்கிற படம். இப்போ இந்த கொட்டுக்காளி படத்தை வந்து திரையுலகத்தில் இருக்க எல்லா முன்னணி இயக்கங்களும் பார்த்து பாராட்டி தள்ளிட்டாங்க. எல்லாத்துக்கும் முத்தாய்ப்பாக நம்ம உலகநாயகன் கமலஹாசன் பார்த்தீங்கன்னா அந்த படத்தை பார்த்து அந்த படத்தில் இருக்க பல சிறப்பம்சங்களை சிறப்பியல்புகளை வந்து விவரித்து ஒரு லெட்டரை எழுதிட்டாரு. அதை நம்ம சிவகார்த்திகேயன், சூரி, வினோத் ராஜ் இவங்க எல்லாரையும் ஆஃபீஸுக்கு கூப்பிட்டு பாராட்டி அதை நேரடியாகவே அந்த லெட்டரை கொடுத்துருக்காரு. ஸோ அந்தளவுக்கு கொட்டுக்காளி படம் ஒரு பெரிய பிரமிப்பையும் ஆச்சரியத்தையும் தமிழ் சினிமாவை பெருமைப்படக்கூடிய ஒரு படைப்பாகவும் மாறி இருக்குது. இது கொட்டுக்காளி. இது அப்படியே இன்னொரு பக்கம் நம்ம மாரி சிவாஜியோட வாழை படத்தை சொல்லலாம். வாழை படத்தையும் தமிழ் சினிமாவில் இருக்க எல்லா முன்னணி ஹீரோக்களும் பார்த்து அந்த படத்தை வந்து பாராட்டி தள்ளிட்டாங்க. இப்போது எப்படி கொட்டுக்காளிக்கு உலகநாயகன் கமலஹாசனோ அது மாதிரி இந்த வாழை படத்தை பார்த்த ஒரு மிக முக்கியமான ஒரு பிரபலம் உண்மையாலுமே நெகிழ்ந்து போய் கண் கலங்கி போய், அதாவது மாரி சிலதை கட்டி அரவணைத்து அணைத்து அவர் கன்னத்தில் முத்தமிட்டு அந்த பாதிப்புலேருந்து வெளியே வர முடியாமல் சேரில் உக்காந்துக்கிட்டு மாரி சிலவஜின் கைகளை தழுவிக்கொண்டு அந்த பிரமிப்புலேருந்து அந்த அதிர்ச்சியிலேருந்து பாதிப்புலேருந்து வெளியே வர முடியாமல் இருந்தார். அவர் யாருன்னு இந்நேரம் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். அவர்தான் நம்ம இயக்குனர் பாலா. ஸோ தமிழ் சினிமாவை சேதுக்கு முன் சேதுக்கு பின் பிரிக்கலாம். அந்தளவுக்கு இப்போ வாழை மாதிரியான பாதிப்புக்குண்டான படங்கள்லாம் வர ஆரம்பிச்சது சேது படத்துக்கு அப்புறம் அப்படிதான் சொல்லலாம். ஏன்னா அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு பாரதி ராஜாவோ பாலு மைந்திரவோ ஏன் உலகநாயகன் கமலஹாசனோ இந்த மாதிரியான படைப்பாளிகள் தான் பெரும் பாதிப்பு கொடுக்கக்கூடிய அதிர்ச்சி தரக்கூடிய படைப்புகளை வந்து வழங்கிட்டு இருந்தாங்க. ஆனால் சேது படத்துக்கு அப்புறம் தான் எல்லா முன்னணி இயக்கங்களுக்கும் குறிப்பாக வந்து தன்னுடைய முதல் படத்திலேயே தமிழ் சினிமாவை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகக்கூடிய ஒரு தைரியம் வந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பாலா வாழை படத்தை பார்த்துட்டு தான் நம்ம மாரி சிவாஜியை வந்து பயங்கரமாக பாராட்டி தள்ளியிருக்காரு. அவருடைய மௌனம் தான் அந்த பாராட்டு அப்படின்னு எடுத்துக்கலாம். ஏன்னா அந்த அளவுக்கு நெகிழ்ச்சி ஆகிட்டாரு. எல்லாரும் அந்த வீடியோவை பார்த்தவொன்னே தோன்றது என்ன அப்படின்னா, கல்லு மாறி நின்ன மனுஷன் பாலா, அவரையே உலுக்கிட்டாரே மாறி அப்படிங்கிற அந்த விமர்சனத்தை தொடர்ந்து பார்க்க முடியுது. ஸோ நிச்சயமாக தமிழ் சினிமாவுக்கு இது ஒரு ஆரோக்கியமான காலம்னு சொல்லலாம். ஸோ பாலாவோட இந்த வாழை படத்தோட பாராட்டை வந்து அவர் தன்னுடைய செய்கையால் காட்டிவிட்டார். ஸோ உங்களுக்கு வாழைப்படம் பிடிச்சதா? உங்களுக்கு வாழைப்படம் என்ன மாதிரியான பாதிப்பை ஏற்படுத்தியது? உங்களுக்கும் வாழைப்படத்துக்குமான ஏதாவது கனெக்டிவிட்டி இருக்கா? உங்களுக்கு அந்த வாழைப்படம் எப்படியெல்லாம் அதிர்ச்சியை உண்டாக்கியது அப்படிங்கிற உங்கள் அனுபவத்தை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்.